इसलिए वाकृति पर्यंता है श्री राज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपम विज्ञान विश्राणन बद्धदीक्षम दयानिधिं देह भृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। विश्वान्तरान्धतमथ क्षपणप्रवीणौ विद्योतमाननखरेन्दुमयूखजालैः विख्यात तामरथ शंकर संगतिन्हौ वेदांत सूरिकरणौ शरणं प्रपद्ये। முப்பதாவது ஸ்லோகத்துல அகமஸ்ய பராத சக்கரவர்த்தி கருணே சஞ்சய குணியாடு சார்வபௌமி விஜய் ஸ்திதி மிதி சுயம்மாம் பிரசிலேஸ்வர பாசா குருத்வம்னு சொல்லிட்டு திருவேங்கடமுடியானுடைய திருவடிக்கு தான் எப்பொழுதும் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும், அந்த திருவடியை அனுகிரகம் பண்ணணும்னு தயாதேவி இடத்துல பிரார்த்தனை பண்ணார். அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல வரைச்சு அசிசல கருணேஸ்வரன் சொல்லச்சு அந்த தயாதேவி சொல்றதாக சொல்லி பாவிச்சுண்டு நீர் இன்னும் சாதிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருந்துருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம்தான் வரணுமே தவிர இப்போ நீர் இவ்வளோ சீக்கிரம் வரலாமா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு சொல்ற அங்கெல்லாம் இல்லாட்டா கூட திருவேங்கடமுடைய திருவடி வாரத்தில் தாழ்வரையில் எனக்கு வாசம் இருக்கும்படியாக அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணார். அதுக்கு தயாதேவி சொல்றா, இந்த மாதிரி வைராக்கியம் இருக்கிற வாழ்க்கை என் பிரமாணத்திலேயே புத்தியை செலுத்துற வாழ்க்கை, வேற எதிலையும் புத்தியை செலுத்தாத வாழ்க்கை, அவ எந்த இடத்துல இருக்காளோ அந்த இடமே குருக்ஷேத்திரம், அந்த இடமே நெய்மிகாரண்யம், அந்த இடமே திருவேங்கடம், அந்த இடமே ஸ்ரீரங்கம், எல்லா திவ்யதேசமும் எல்லா நதிகளும் அங்கேயே வந்துடுறது. ஆகையால நீர் எங்க இருக்கிறோ அந்த இடத்துலயே நாங்கள்லாம் அனுகிரகம் பண்றோம். ஆகையால திருவேங்கடமுடியானுடைய அனுகிரகமும் பெரியபிராட்டியாருடைய அனுகிரகமும் எப்பவுமே பூர்ணமா இருந்துருக்குன்னு அர்த்தத்துக்கு சொன்னார். அதுக்கு சுவாமிக்கு அந்த வார்த்தையை தயாதேவி சொன்ன உடனே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒண்ணுமே தெரியாத இருக்கவனுக்கு, எனக்கு நல்லது கெட்டதே தெரியாதவனாக இருந்துருக்கிற எனக்கு, துளி கூட குணமே இல்லாத எனக்கு, இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் அனுகிரகம் இருந்துருக்குன்னு சொன்னா இதை காட்டிலும் வேற என்ன எனக்கு வேணும்? இப்படி எனக்கே இந்த தயாதேவி அனுகிரகம் பண்றேன்னு சொல்லி சொன்னாக்கா அந்த தயாதேவி பெருமாளுடைய பத்னிகளாக இருந்திருக்கிற பெரிய பிராட்டியாருடையவும் பூமி பிராட்டியாருடையவும் பாராட்டுதலுக்கு உரியவளாக ஆகின்றாள் என்பதை இதற்கு முன் ஸ்லோகத்துல நாம சொன்னோம். இது வரைக்கும் ஒரு இதுவா இருந்திருக்கு, இதுக்கு அடுத்தது ஒரு ரெண்டு ஸ்லோகம் சுவாமியினுடைய கிருதியில, அதாவது சுவாமியினுடைய ஸ்தோத்திரங்கள்லயோ இல்ல வேதாந்தங்கள்லயோ ரகசியங்கள்லயோ ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு வரியும் ரொம்ப சுவாரஸ்யமானது தான். அதை அனுபவிக்கிறதுக்கு தான் நமக்கு தெரியாது. ஆனா இப்போ இப்போ வாசிக்க போற இப்போ அடுத்தது வரப்போற ரெண்டு ஸ்லோகம் இருக்கு பாருங்கோ, இது ரொம்ப அற்புதமான ஸ்லோகங்கள். இது ரெண்டும் அப்படியே பிராக்டிக்கலா என்ன நடக்கிறதோ அதை பத்தி பேசுற மாதிரி ஒரு ஸ்லோகங்கள். அந்த ஸ்லோகத்தை இன்னைக்கு பார்க்க போறோம். சுவாமி தேசி நமக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பகவத் அனுபவம் ஏற்படணும் அப்படின்னாக்க அதற்கு நம்மளுடைய பாபங்கள் தொலைஞ்சாதான் பகவத் அனுபவம் ஏற்படும். பாபங்கள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பகவத் அனுபவமே ஏற்படவே ஏற்படாது. அந்த பகவத் அனுபவத்துக்கு வேணுன்ற அதை அனுபவிக்கணுன்ற எண்ணமும் வராது. அப்படி பெருமாளை செய்யணுன்ற எண்ணம் வந்தாலும் பகவத் அனுபவத்தை, அதாவது வியாக்கியானங்களை, பெருவாளுடைய சீசுக்திகளை, உபன்யாசங்களை கேட்கணும்னு எண்ணம் இருந்தாலும் நம்மளுடைய பாப விசேஷத்தினால அதுக்கு எதனா தடங்கள் வந்துடும். ஆகையால அந்த பாபம் போனாதான் பிரம்மானுபவம்ன்றது ஏற்படும், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. சாமி இந்த இடத்துல சொல்ற இது நமக்காக தான், ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எங்களுக்குலாம் இவ்வளவு பாபம் இருந்துட்டு அகரக நித்த நித்து நாங்க பாப்பம் பன்னெண்டு இருந்துட்டு இருக்கோம். பாப்பம் பன்னெண்டுல இருந்து நாங்க இன்னும் அதுல இருந்து விடவும் இல்லை. இப்படிப்பட்ட நிலையில எங்களுக்கும் பகவத் அனுபவம் ஏற்படுமா? நான் இருக்கிற இடத்துலயே எம்பெருமான் எல்லாம் எழுந்துருளேன்னு சொல்றாரு, அப்ப என் பாப்பம்லாம் எப்படி போகும், அதை எப்படி நீர் போக்கடிப்பு, இது எனக்கு தெரியலையே, அந்த மாதிரி கேட்கிற மாதிரி சுவாமி கேட்டுட்டு அந்த சுவாமி கேட்கறதுக்கு பதில் சொல்றாராம்.
நான் சாதாரணமா உன்னுடைய பாப்பத்தெல்லாம் புகடிக்கல, ஒரு டிகிரி அப்படின்னு சொன்னோம்னா கோர்ட்டில் மூலமாக வரக்கூடியது. அந்த கோர்ட்டு மூலமா உனக்கு ஒரு சாதனமா உன் பாப்பத்தெல்லாம் புகடிக்கும்படியாக பண்றேன் நானு என்று தயாதேவி சொல்றாராம். அந்த தயாதேவி கோர்ட்டில் நமக்காக ஆர்கியூ பண்ற விஷயத்தையும் அதில் வரக்கூடிய பல விஷயங்கள்லாம் அடுத்த ரெண்டு ஸ்லோகத்தினால நாம பார்க்க போறோம். இதுல முதல் ஸ்லோகம், பலவிதரணதட்சம் பட்சபாதானதிஜம் பிரகுணமனுவிதேயம் பிராப்ய பத்மாசகாயம் மகதி குணசமாஜே மானபூர்வம் தயேத்வம் பிரதிபதசி யதார்ஹம் பாப்மனாம் மாமகானாம். நீங்க ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க, எல்லாருமா சேர்ந்து இது ஒரு கோர்ட். அந்த கோர்ட்டில் இது செஷன்ஸ் கோர்ட்டு, சாதாரணமாக இந்த சாட்சிகள் எல்லாம் கூண்டில் ஏற்றி விசாரிக்கிற கோர்ட்டு. செஷன்ஸ் கோர்ட்டாக இருந்தால் கூட இதில் ஜட்ஜ் இருக்கார், ஜட்ஜோட கூட இன்னொருத்தர் ஒருத்தர் இருந்துருக்கார், அவரும் ஜட்ஜுக்கு சமானமானவர் தான். ரெண்டு பேராக இருந்துட்டு விசாரிக்கிறார், ஜட்ஜுக்கு சகாயம் பண்ணுறா, ரெண்டு பேருமே ஜட்ஜி ஸ்தானத்தில் தான் இருந்துட்டுருக்கா. இதில் குற்றவாளி ஒருத்தர் குற்றவாளி கூண்டில் இருந்துட்டுருக்கா. அதுக்கப்புறமா ஒரு ப்ராசிக்யூட்டர், ப்ராசிக்யூஷன் சைட்டில் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நிறைய பேர் இருந்துட்டுருக்கா, குற்றவாளி ஒருத்தரே ஒருத்தர் தான். இந்த கேஸை பார்க்கறதுக்கு நிறைய ஜனங்கள்லாம் இருந்துட்டுருக்கு, அதாவது வக்கீல்கள் சமூகம் மொத்தம் இங்கே வந்துருக்கு. இது தெரியுது, அந்த குற்றவாளிக்கு அவன் பாட்டுக்கு கூண்டில் நின்றுருக்கான், அவனுக்கு டிஃபென்ஸுக்கு யாருமே வரமாட்டேன்றா. ஏன்னா இந்த குற்றவாளியினுடைய தப்புன்றது இருக்க இது ப்ரூஃப் ஆகிடும், ப்ரூஃபான தப்பு இது, எல்லாருக்கும் தெரிஞ்ச தப்பு இது. இந்த தப்பில் இந்த கேஸை எடுத்துட்டா எல்லாரும் தோத்து தான் போயிடுவா, யார் எடுத்துட்டாலும் இந்த கேஸில் குற்றவாளிக்காக டிஃபென்ஸ் லாயராக வந்தாருனாக்கா அவ ஜெயிக்கவே மாட்டா. இப்படிப்பட்ட ஒரு நிலை இங்கே சட்டம் நூல்கள்லாம் அப்படியே இருந்துருக்கு. இந்த நிலையில் ஒரு இமேஜின் பண்ணி பார்ப்போம், ஒரு பெண் அட்வொகேட்டு அவும் இந்த குற்றவாளிக்கு உபகாரம் பண்ணுறதுக்காக வரா. இதுதான் ஒரு சீன், இதை நாம் மனசில் வச்சுட்டு இதுக்கப்புறமா இந்த ஸ்லோகத்தை பார்க்கணும். இப்போ இங்கே கோர்ட்டு யாருடைய கோர்ட்டு? பெருமாளுடைய கோர்ட்டு. இதுக்கு ஜட்ஜாக இருக்கிறவர் யாரு? பெருமாள். அவருக்கு சகாயம் பண்ணிட்டு பெஞ்ச் மாதிரி ரெண்டு ஜஸ்டிஸாக இருக்கிறது தாயார், பத்மா சகாயம் என்பதாக சொல்லப்படுற. இப்போ பெருமாளும் தாயாருமா கோர்ட்டில் உட்காந்துருக்கா. குற்றவாளி யாரு? இத்தனை நாளாக பாபம் பண்ணின நாம தான் குற்றவாளியாக இருந்துருக்கோம். இது ஒரு கிரிமினல் கேஸு, சிவில் கேஸ் இல்லை. முள்ள ஆற போடுறதுக்கு குற்றவாளிக்கு உடனே தண்டனை கொடுத்துடணும், அப்படிப்பட்ட ஒரு கேஸ் இது. ப்ராசிக்யூட்டர் நம்ம பற்றி குற்றங்களை சொல்லி அதை வந்து ப்ரெசன்ட் பண்ணுறவா யாரு? இது நம்மளுடைய பாபங்கள் மொத்தம், ஒருத்தருல எத்தனை பாபங்கள் இருக்கோ அத்தனை பாபங்களும் வக்கீலா உட்காந்துருக்கா எதிர. இங்க சாட்சி வேணுமே, ஒரு குற்றம் கொண்டு வந்தாக்கா அந்த குற்றத்துக்கு இங்க சாட்சியே தேவையில்லை. பெருமாளே சர்வசாட்சியா இருக்கிறதுனால அவர் ஜட்ஜி சொல்லிட்டார், எனக்கே எல்லாம் தெரியும், ஆகையில சாட்சி எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த கோர்ட்டில் நிரம்பி வழிகிற ஜூரி யாருன்னாக்கா எம்பெருமானுடைய மீதி கல்யாண குணங்கள் எல்லாம், அவையெல்லாம் ஜூரியாக இது மொத்தத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. இப்போ இந்த ப்ரொசீடிங்ஸ் ஆரம்பிக்க போகிறது. இந்த ப்ரொசீடிங்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன எப்போவுமே அந்த ஜட்ஜு மேலே ஒரு கௌரவம் இருக்கணும். ஜட்ஜுன்ற கௌரவம் இல்லைன்னாக்கா ப்ரொசீடிங்ஸு, அதில் ரெண்டு பேருக்குமே அந்த கேஸில் ஒரு எண்ணம் இருக்காது. ஆகையால் இந்த இடத்துல பார்த்தோம்னாக்கா ஜட்ஜு பெருமாள் ஜட்ஜாக இருக்கிறதுனால ஜட்ஜு ரொம்ப படித்தவராக இருக்க, இங்கேயும் ஜட்ஜு ரொம்ப லேர்னட் ஜட்ஜுன்னு சொல்லுவாங்க, மயிலாடு அப்படின்னு தான் எல்லாரும் ஆரம்பிக்கிறார். அது யாரையோ ஒருத்தரெல்லாம் பார்த்து மயிலாடுன்னு சொல்லி ஆரம்பிக்கிச்சு, நிஜமாவே பெருமாளை பார்த்து மயிலாடுன்னு சொல்றதுல ஒன்றும் அர்த்தமே, அதில் வந்து ஒன்றும் தப்பே கிடையாது. ஆகையால் ஜட்ஜு எல்லாம் தெரிஞ்சவராக இருந்துச்சு.
அந்த ஜட்ஜுக்கு ஒரு முக்கியமான ஒரு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டாக்கா, சட்டத்தினுடைய நுணுக்கம் மொத்தத்தையும் தெரிஞ்சுக்கணும். அந்த சட்ட நுணுக்கம் மொத்தத்தையும் தெரிஞ்சுட்டு அந்த சட்ட நுணுக்கத்தை கொண்டு இவாளுடைய ஆர்குமெண்ட் மொத்தத்தையும் கேட்டு இந்த குற்றவாளிக்கு சட்டத்தின் பிரகாரத்துக்கு குற்றம் செய்திருந்த அளவுக்கு ஏற்ப தண்டனையை கொடுக்கணும். இதுக்கு அதிகமாகவும் பெரிய குற்றத்துக்கு சின்ன தண்டனையோ, சின்ன தண்டனைக்கு சின்ன குற்றத்துக்கு பெரிய தண்டனையோ கொடுக்கக்கூடாது. இது தெரிஞ்சிருந்தா தான் அவ சரியான ஜட்ஜுன்னு சொல்ல முடியும். ஆகையால இங்க இருக்கிற ஜட்ஜு, இந்த ஜட்ஜு பெருமாள், பெருமாளுக்கு இது சட்டம் மொத்தம் தெரியும். பெருமாளுக்கு சட்டம்னா எந்த சட்டம், நாம பாக்குற அமெரிக்கன் சட்டமா இல்ல இந்தியன் பீனல் கோடா, எந்த சட்டம் அப்படின்னா இங்க இருக்கிற சட்டம் ஸ்ருதி ஸ்மிருதி வேதம் மனுஸ்மிருதி யாஜ்ஞவல்க ஸ்மிருதி போன்ற ஸ்மிருதிகள் புராணம் இதிகாசம் இதெல்லாம் தான் இங்க இருக்கிற சட்டம். இந்த சட்ட நூல்கள் மொத்தம் பெருமாளுக்கு அத்துப்படி. ஆகையால அதுல என்ன சொல்லியிருக்கோ அதன் பிரகாரத்தை பண்ணக்கூடிய ஒரு இடம். ஆகையால இங்க சொல்ற பலவிதரண தட்சம் அந்த சட்டம் மொத்தம் கலத்து குடிச்சவர் எத்தனை நிச்சயத்துக்கும் வேதகா என்பதாக சொல்லுகிறது. எம்பெருமானுடைய மூச்சு காற்று தான் வேதமாக ஆகிறதாம். அப்போ வேதம் முழுக்க எம்பெருமானுக்கு அத்துப்படி. ஆகையால வழி ஒரு இடம் பாப்பம் ஒரு இடம் எல்லாம் இல்லாமல் சட்டத்துல என்ன சொல்லியிருக்கோ சொல்லியிருக்கிற பிரகாரம் செய்யக்கூடியவர் பெருமாள். பல விதரண தக்கம் அதுலயும் அந்த நுணுக்கத்தை தெரிஞ்சுண்டு அந்த சாமர்த்தியத்தை இது வந்து இந்த ஆர்குமெண்ட் எல்லாம் கேட்டுண்டு தானே சாட்சியாகவும் இருந்துட்டு அந்த சாட்சியினுடைய அடிப்படையிலையும் தீர்மானம் பண்ற சாமர்த்தியம் இருக்கணும். அது படிச்சா மாத்திரம் போறாது, அது கேட்டா சட்டத்தை ஒப்பிக்கிறவா இருக்கும், அதை அப்ளை பண்றதுன்றது ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அந்த அப்ளிகேஷன்லயும் ரொம்ப கெட்டிக்காரரா இருக்கிறான் சார். பட்சபாதம் ரெண்டாவது ஜட்ஜுக்கு ஒரு குவாலிபிகேஷன், ஒரு நல்ல ஜட்ஜா இருந்தா அவருக்கு ரெண்டாவது குவாலிபிகேஷன் கேட்டாங்க. அவருக்கு பட்சபாதமே இருக்கக்கூடாது. அதாவது கோர்ட்டில் தன்னுடைய ரிலேஷனே வந்தா கூட அந்த ரிலேஷன் பந்துக்கள்ன்ற எண்ணமே அவளுக்கு இருக்கவே கூடாது. அதே மாதிரியாக இவன் நம்மளுடைய நண்பன், இவன் நண்பனை சேர்ந்தவன், அவ நம்மளுடைய உறவினன், அவனை சேர்ந்தவன், இவாள் நமக்கு சிபார்த்து சொல்லியிருக்கா, அவளுக்காக சட்டத்தையும் வளர்ச்சி கொடுத்து நாம காரியம் பண்ணணும், இந்த மாதிரிலாம் என்ன இருக்கவாளா இருந்தாள்னாக்கா அவ பிராமணிகமான ஜட்ஜா இருக்க முடியாது. ஆகையால பெருமாளை பொறுத்த வரைக்கும் அவர் என்னன்னாக்கா பட்சபாத அனபிஜம் என்பதாக சொல்லுகிறார். அதாவது ஒத்தரிடத்துல ஒரு அதிகமான ஒரு விருப்ப காண்பிக்கிறது, ஒத்தரிடத்துல அதிகமான வெறுப்ப காண்பிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் ஒரு நிலை இல்லாமல் பட்சபாதம்னா என்னன்றதே தெரியாத ஒரு சார்பில் இருக்கிறதுன்றதுன்னா என்னன்னே தெரியாதவராக இருந்துருக்குவர் பெருமாளுக்கு அப்படி கூட இருப்பாரா? ஆமா நிச்சயமா இருந்துருக்கார். என்ன கர்மஸ்வநாதி விஷமேஷு சமோதயாளு, கர்மசு அநாதி விஷமேஷு விஷமேஷு சமோதயாளுகு என்பதாக சுவாமி தேசிகனே சாத்திருக்கார். இன்னொரு இடத்துல நம்மளுடைய கர்மா இருக்கு பாருங்கோ, இது ஏற்றத்தாழ்வோட எத்தனையோ கர்மாக்கள் நம்ம எத்தனையோ பண்ணிட்டு இருக்கோம், அந்த எத்தனையோ செயல்பாட்டுக்கு ஏற்றபடி நமக்கு புண்ணிய கர்மா பண்ணினோம்னா அந்த புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு அனுபவ விசேஷத்தை கொடுக்கணும், பாபம் பண்ணிட்டோம்னா அந்த பாபத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஒரு சிரமங்களை கொடுக்கணும், இப்படி சுகத்தையும் துக்கத்தையும் நம்மளுடைய கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் பண்ற கர்மாக்கள் எத்தனை இருக்கு, அந்த கர்மால எந்த அந்த சீரியல்ல எதுக்கு முன்ன பண்ணணும், எதுக்கு பின்ன பண்ணணும், சுகத்தை முன்ன கொடுக்கணுமா துக்கத்தை முன்ன கொடுக்கணுமா? சில பேருக்கு பார்த்தோம்னா சின்ன வயசுலாம் நல்ல சுகமா சந்தோஷமா இருந்திருப்பா, கடைசி காலத்துல துக்கத்தை அனுபவிப்பா. சில பேர் சின்ன வயசுலாம் கஷ்டப்பட்டிருப்பா, கடைசி காலத்துல சுகத்தை அனுபவிப்பா. இவா யாருக்கு எத்தனை முன்ன கொடுக்கறது, எந்த கர்மாவனுடைய பலத்தை முன்ன கொடுக்கறது, எந்த கர்மாவனுடைய பலத்தை பின்னாடி கொடுக்கறது, இதுக்கு எவ்வளவு நாள் கொடுக்கறது, அந்த மாதிரி எத்தனையோ லிஸ்ட் இருந்துருக்கு ஒருத்தர் ஒருத்தருக்குமே. இந்த ஜென்மால பண்ண கர்மாவுக்கு பலனை கொடுக்கறதா, இல்ல போன ஜென்மால பண்ண பலனுக்கு கர்மாவுக்கு பலன் கொடுக்கறதா, எந்த ஜென்மால பண்ண கர்மாவுக்கு எப்ப முன்ன கொடுக்கறது,
இதெல்லாம் தீர்மானம் பண்றது பெருமாள் ஒருத்தர் தான், வேற யாராலையும் இதை பண்ணவே முடியாது. இப்போ இந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரரா இருந்துட்டு இருக்காராம் பெருமாள். அதே மாதிரி எல்லாருக்கும் அதே மாதிரி கர்மாவுக்கு அனுகுணமான பலத்தை கொடுத்துட்டு இருக்க, இது ஒவ்வொருத்தருக்குமே இவ்வளவு ஒருத்தரு ஒருத்தருக்கே இவ்வளவு சிரமம் இருக்கச்சு, லோகத்துல இருக்கிற இத்தனை ஜீவராசிகளுக்கும் அதனுடைய கர்மாக்களுக்கு ஏற்ப அது மனுஷனா பிறப்பிக்கிறது, பிராமணனா பிறப்பிக்கிறது, பிராணியா பிறப்பிக்கிறது, புழுவா பிறப்பிக்கிறது, பூச்சியாக பிறப்பிக்கிறது, இப்படி எதுக்கு எவ்வளவு காலம் அந்தந்த இதுவாக இருக்கிறதுன்றதெல்லாம் மொத்தம் பெருமாள் ஒருத்தருக்கு தான் தெரியும். அதுல கர்மத்வநாதி விஷமேஷு சமோ தயாளுகும், இது எல்லாத்துலயும் சமமா இருந்துருக்கேன், துளி கூட மாறுபடாமல் அப்படியே தராசில எடுத்து பார்த்தோம்னாக்கா இந்த பக்கமும் போகாது அந்த பக்கமும் போகாது, ஒரே லெவல்ல இருக்க மாதிரி அப்படியே பொண்ணு தங்க நிறை என்று சொல்லுவார்கள், பொண்ணு அழைக்கிற மாதிரி அவ அவளுடைய கர்மா கர்மாக்கு ஏற்ற பலன் இப்படி கொடுத்துருக்கேறான் பெருமாள். ஆகையால அவரை பொறுத்த வரைக்கும் பட்சபாதம்ன்றது துளி கூட கிடையாது. அதுலயே அதுக்கு மேல சொல்லிருக்க, தேவானாம் தானவானாங்க சாமான்யமதி தெய்வதம், தேவதைகளாவது இருக்கட்டும் ராட்சசர்களாவது இருக்கட்டும் எல்லாருக்கும் நான் ஈஸ்வரன் தான். அதையில எல்லாரையும் அனுகிரகம் பண்றதுக்காக தான் நான் இருந்துருக்கேனே தவிர, ஒரு ஒரு சாரார் எனக்கு வேண்டியவா, ஒரு சாரார் எனக்கு எதிரின்றது எனக்கு கிடையாது என்று சொன்னார். அதையால தான் அசுரகுலத்துல பிறந்தவனாக இருந்தாலும் யாரெல்லாம் பிராமணிகனாக இருந்துருக்காளோ, பிரகலாதன் மாதிரி விபீஷணன் மாதிரி இருக்கவளுக்கெல்லாம் பெருமாள் சம்பூர்ணமான அனுகிரகத்தை தான் பண்ணிரு தவிர நிகிரகத்தை பண்ணவே இல்லை. ஆகையால பெருமாளை பொறுத்த வரைக்கும் பட்சபாதமே கிடையாது. அவர் வாயாலேயே சொல்லிடுற, நமே துவேஷ்யோ தினப்பிரியா பகவத்கீதையில, எனக்கு யாருமே எதிரியும் கிடையாது, எனக்கு ரொம்ப கொண்டாடுறதுக்கு இருக்க மாதிரி ரொம்ப பிரீத்தியா இருக்கவாளும் கிடையாது. இது சாதாரண ஒரு ஸ்டேட், இது ஒரு காமன் ஸ்டேட்மெண்ட். அந்த காமன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறமா சில இதெல்லாம் வரும், கொஞ்சம் மாறுபாடெல்லாம் வரும். இந்த காமன் ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டு இப்ப சொல்ற பக்ஷபாதாக நபீஜ்யம், அவருக்கு பட்சபாத்தம்னு தெரியாதவரா, அப்படிப்பட்ட ஜட்ஜ். அப்போ அந்த ஜட்ஜினுடைய ஒரு சன்னிதானத்துல ஒரு கேஸ் நடக்கிறதுனாக்கா அந்த கேஸ் எல்லாரும் ரொம்ப கொண்டாடுவா, இந்த கேஸ்ல என்ன விஷயம் இருக்கு, நாம என்ன ஜட்ஜி எப்படி பதில் சொல்ற பார்ப்போம் அப்படின்ட்டு எல்லாரும் வருவா. அதே மாதிரி எம்பெருமானுடைய குணங்கள் மொத்தம் இதை கேட்கறதுக்கோசரம் அந்த ஆர்கியூ பண்றவா தவிர மீதி ஜூரிஸ் மொத்த பேரும் உட்காந்துருக்காளாம். இந்த ஜட்ஜுக்கு இன்னொரு குவாலிபிகேஷன் வேணும், அந்த குவாலிபிகேஷன் என்ன தெரியுமா, பிரகுண மனு விதேயம். சில ஜட்ஜெல்லாம் பொறுமை இருக்காது ரெண்டு பேருடைய வாதத்தையும் கேட்கறதுக்கு, அந்த மாதிரி இல்லையா, இவர் சுயமும் ரொம்ப படிச்சவர், குணவானோட இருந்துருக்க, ரெண்டு பேருடைய ஆர்குமெண்ட்டையும் கேட்கறதுக்கு, அதாவது ஒரு ஃப்ரீடம் எடுத்துட்டு தன்னுடைய அபிப்பிராயத்தை பரிபூர்ணமா சொல்லலாம், அது மொத்தத்தையும் கேட்கக்கூடியவர், அந்த மாதிரி ஒரு நிலையில இருந்துருக்குவர் அவர். ஆகையால சௌலபியம், பாபம் பண்ணவனா இருந்தா கூட தானும் சொல்றதுக்கு ஒரு வழி வேணும்னு சொன்னாக்க நீ என்ன சொல்றேன்னு கேட்கிறவர் அவர். அந்த மாதிரி அப்படிப்பட்ட சௌலபியத்தை உடையவராக இருந்துருக்கிற எம்பெருமான், அது மாத்திரமில்ல பிரகுணம், பெருமாளுக்கு ஞானம் சக்தி இது எல்லாம் இந்த பேர்பட்ட குணங்கள்லாம் பரிபூர்ணமாக இருந்துருக்கவர். நம்மளுடைய ஞான சக்தி எல்லாம் ஒரு லேசம், அவருடைய பெருமானுடைய ஞான சக்திகளுக்கு எதிர ஒரு தூச அளவு கூட இருக்காது, அப்படிப்பட்டவர் இந்த எம்பெருமான். அவர் ஜட்ஜா உட்காந்துருக்கு, பிரகுண மனு விதேயம், மிகச்சிறந்ததாக இருந்துருக்கிற மனுன்னு அஷ்டாட்சரம், அந்த அஷ்டாட்சரத்துல அஷ்டாட்சரத்தினாலே கட்டுப்பட்டவராக இருந்துருக்கவர் எம்பெருமான். யாரெல்லாம் அஷ்டாட்சர ஜபம் பண்றவர்களாக இருந்துருக்காளோ அவளாலே கட்டுப்பா அவர்களுக்கு வசியராக இருந்துருக்கவர் இந்த பெருமாள். இப்பேற்பட்டவர் அவர் ஜட்ஜாக உட்காந்துருக்கு. இப்போ
फलवितरणदक्षं पक्षपातानभिज्ञं प्रगुणमनुविधेयं प्राप्य पद्महासहायं. இதுக்கு மேல அவர் தனியா உட்காண்டல, தன் பக்கத்துல பத்மா மகாலட்சுமி அவளையும் உட்காந்து வச்சுருக்க, அவரும் ஜட்ஜி ஸ்தானத்துல உட்காந்துருக்க. அங்கங்க எதனா கேட்க வேண்டி இருந்ததுன்னா, சந்தேகம் இருந்ததுன்னாக்கா அதை கேட்டுக்கிறதுக்கு, இல்ல ஹைலைட் பண்றது இந்த பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்கோ அப்படின்னு அவ சொல்றா. அதுக்காக அவளும் பக்கத்துல இருந்துருக்கா, ரெண்டு பேருமா சேர்ந்துதான் தீர்மானம் பண்ண போறா, ரெண்டு பேருமா சேர்ந்துதான் ஜட்ஜ்மெண்ட் எழுத போறா. இப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசம். இந்த சன்னிவேசத்துல ப்ராசிக்யூட்டர், அதாவது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னு சொல்ற மாதிரி, இந்த குற்றத்தை ஆரோபணம் பண்ணி நமக்காக, அதாவது நமக்கு எதிராக வாதாடுறவர்கள், குற்றவாளி கூண்டுல யார் இருந்துருக்கா, நம்ம அவர் சுவாமி தன்னை சொல்லிக்கிறேன், அவர் இல்லை நம்மள மாதிரி பாபம் பண்ணவெல்லாம், அந்த பாபம் பண்ணவா மொத்த பேரும் குற்றவாளி கூண்டுல ஏறி நின்றுக்கா. ஏறி நின்ற உடனே எதிர், அதாவது இந்த குற்றவாளிக்கு எதிராக குற்றவாளி பேர்ல தோஷம் சொல்லக்கூடியதாக இருந்துருக்கிற ப்ராசிக்யூட்டர் வக்கீல் அவர் வந்து ஆர்கியூ பண்ற, பாப்மானாம் சைட்ல பார்த்தோம்னா இங்க பகுவச்சனம் இருந்துருக்கு, மாமகானாம் பாப்மகா பாப்மானாம், என்னுடையதான பாப்பங்களுடைய அப்படின்னு சொல்லச்சு. ஒன்னும் ரெண்டும் இல்ல, மொத்த ரெண்டு பேர் எதிர் சைடுல வாதம் பண்ணல, மொத்த பேருமா சேர்ந்துட்டு வாதம் பண்ண ஆரம்பிச்சுட்டாலாம், இவர் இந்த பாப்பம் பண்ணாரு, இவர் இந்த பாப்பம் பண்ணாரு, இந்த பாப்பம் பண்ணிருக்கே, இத்தனை பாப்பம் பண்ணிருக்கே, சரி பண்ணா பண்ணட்டும், என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்னும் பண்ணுவான்ட்டு இவரை வந்து என்னென்ன விட்டுருங்கோ, இந்த பாப்பம் பண்ணதுக்கு இந்த நரகத்தை அனுபவிக்கணும், அந்த பாப்பம் பண்ணதுக்கு அது நரகம். கைசிக புராண மகாத்மத்துல பாசமான அந்த கைசிகனுடைய மகாத்மத்தை சொல்லுச்சு, அந்த நம்பாடுவான்னு சொல்றதாக இருக்கும் பிரம்மராட்சத்த, நான் கணக்கு திரும்பி வராது போயிட்டேனாக்க, இந்த பாபத்தை பண்ணவாளுடைய அவளுக்கு ஏற்பட்ட நரகத்தை அனுபவிக்கிறேன், பாபத்தினுடைய பலத்தை அனுபவிக்கிறேன்னு வரிசையா நிறைய பாப்பங்கள்லாம் சொல்றேன். இங்க பாப்பங்கள்லாம் வரிசையா கூண்டுருக்கு, இவன் இந்த ஜென்மத்துல இந்த பாப்பம் பண்ணிருக்கான், போன ஜென்மத்துல இந்த பாப்பம் பண்ணிருக்கான், அதுக்கு மின் ஜென்மத்துல இந்த பாப்பம் பண்ணிருக்கான், இந்த பாப்பத்துக்கெல்லாம் அனுபவிக்கவே இல்லை, ஆகையால இவனை சிவை குண்டத்துக்கெல்லாம் ஆயிட்டும் போகக்கூடாது, இவனுக்கு பகவத் கைங்கரி எல்லாம் கொடுக்கக்கூடாது, இந்த பாப்பம் மட்டும் அனுபவிச்சுதான் போகணும், ஆகையால இவனுக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் இந்த தண்டனை கொடுக்கணும், அந்த தண்டனை கொடுக்கணும்னு வரிசையா மொத்தர் 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 மாத்தி சேர்ற மாதிரியா சொல்லிட்டு வர, இது மொத்தத்துக்கும் சாட்சி பரிபூர்ணமாக இருந்துருக்கு. என்ன பெருமாளுக்கே தெரியும், இவெல்லாம் எதையுமே எந்த சாட்சியும், அதாவது எந்த செயலையும் மறுக்கல, இந்த ஜென்மால இந்த பாப்பம் பண்ணியா பண்ணப்பையா சுறாபானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஞ்சமகா பாத்துக்கிறதுல ஸ்வர்ணத்தை திருடுறது, சுறாபானம் பண்றது, இதெல்லாம் வந்து ரொம்ப பாப்பமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால இப்படி வருஷ வரிசையா பாப்பங்கள்லாம் சேர்ந்து இவர் மூலமா வந்துருச்சு, அவள்லாம் தான் ப்ராசிக்யூஷன் வக்கீல். அந்த வக்கீல் நடுவுல இத்தனை பேரும் சொல்லச்சு, ஆமா நான் பண்ணிருக்கேன் தான் இவன் சொல்றானே தவிர இவனால எதிரோ வாதாடுறதுக்கு ஒன்றும் முடியாதபடி இருந்துட்டு இருக்கான், இல்லைன்னே சொல்ல முடியல, அது மொத்தத்தையும் பெருமாள் பார்த்தவராக இருந்துருக்கு, சாட்சியா இருந்துருக்க. அப்படியே பேண்ட பேண்ட முடிச்சுட்டு இருக்கான் பாவம் குற்றவாளி கூண்டுல. அந்த மாதிரி சமயத்துல பெருமாள் கேக்குறே, யாரானா இந்த குற்றவாளி சார்பில் வாதம் பண்றதுக்கு சித்தமா இருக்காளா கேக்குற. ஆஹா தோ இருக்க நான் வரேன் அப்படின்ட்டு வராளாம். யார் வர? தயாதேவி தான் வரா. அதுலயும் சொல்ற, மானபூர்வம் தயேத்வம், யதார்கம் மானபூர்வம் தயேத்வம், அம்மா தயாதேவி நீதான் அவர்கள் எம்மேல விடுத்த அத்தனை ஒரு குற்றங்களையும் சாட்டின குற்றங்கள் அனைத்திற்கும் யசபூர்வம் ஒன்னு யதார்கம் பாயிண்ட் பை பாயிண்ட், இதனால தப்பில்லை, இதனால தப்பில்லை, இதனால தப்பில்லை அப்படின்னு சொல்லி சொல்ற. அதே மாதிரி மானபூர்வம் அப்படின்னு சொல்ற வார்த்தையும் சொல்லியிருக்க. மானபூர்வம் அப்படின்னு சொன்னோம்னா பிரமாணபூர்வமாக, பிரமாணத்தோட கூட ஏதோ அடாவடி அடிச்சு ஏதோ லூப்பு ஹோல கண்டுபிடிச்சு இந்த கேஸை தள்ளுறதுக்கு வழி பண்ணல, சத்தியமாக இருந்துருக்கிற சட்ட நூல்கள்லேருந்து இருக்கிற விஷயத்த சொல்லி இந்த கேஸை தள்ளுறதுக்கு பாக்குற. ஆகையால நீதான் வந்து, அப்ப தயாதேவி நான் வரேன் நானு அப்படின்னு சொல்ற,
प्रतिवदति यथार्हं पाप्मानां मामकानां फलवितरणदक्षं पक्षपातानभिज्ञं प्रगुणमनुविधेयं प्राप्य पद्मः सहायं महति गुणसमाजे मानपूर्वं दयेत्वं प्रतिवदति यथार्हं पाप्मानां मामकानां இந்த கேஸ்ல பார்த்துட்டோம், ரெண்டு பேரும் எதிர்வக்கீல் யாரு, ஜட்ஜி யாரு, குற்றவாளி யாரு, டிஃபென்ஸ் லாயர் யாரு, எல்லாத்தையும் பார்த்துட்டோம். கேஸ் எப்படி போறது, இவளுடைய எதிராளியினுடைய குற்றச்சாட்டுகள் என்ன, அந்த குற்றச்சாட்டை டிஃபென்ஸ் லாயர் எப்படி அது எல்லாத்தையும் மறுக்கிறா, இந்த விஷயத்துக்கு இதுக்கு ஜட்ஜி என்ன பதில் சொல்ற, சட்டம் என்ன சொல்றது, சட்ட ரீதியில நடக்கிறதா இல்ல வெறும் அடாவடித்தனத்துல கேஸ் நடக்கிறதா, இதெல்லாம் ஒரு நிலைப்பாடு. இந்த விஷயத்த அடுத்த ஸ்லோகத்தினால சொல்ற, இந்த மாதிரி ஒரு கேஸ் கோர்ட்டு சீன் இருக்க ஆழ்வாரும் இதே மாதிரி அனுபவிச்சிருக்க இந்த கோர்ட்டு சீன்ல. ஆனா ஒரு சின்ன வித்தியாசம், ஆழ்வார்ல வரைக்கும் கோதாபிரட்டி அதாவது ஆண்டாள், ஆண்டாள் பெருமாளையே கோர்ட்டில் இழுச்சிட்டா. இது இந்த காலத்துல இது பெண்கள் எல்லாம் கணவன்மார கோர்ட்ல இழுக்கிறதுன்றது ரொம்ப சகஜமா இருந்துருக்கு. இது இப்ப ஏற்படல, அது ஆண்டாள் காலத்திலேயே ஏற்பட்ட ஒரு விஷயம். ஆகையால ஆண்டாள் பெருமாளையே கோர்ட்ல இழுத்துட்டாலாம். ஆனா அதுல ஜட்ஜு யார் தெரியுமோ இல்லையோ, பாஷிகாரர் ஜட்ஜு. இந்த பாஷிகாரர் ஜட்ஜா உட்காந்து வச்சுட்டு ஆண்டாள் அதாவது கண்ணனை கொண்டு போய் கூண்டுல ஏத்துட்டு ஆண்டாள் கண்ணன் மேல குற்றம் சாத்துறாளாம். என்ன குற்றம் சாத்திர அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு சாஸ்திரங்கள்லாம் பாஷிக்கார ஜட்ஜா இருக்கட்டும் இல்லையா, அவர் எழுதின சி பாஷ எல்லாமே பிரமாணமா போயிடுச்சு. அந்த கண்ணனை பார்த்து சொல்ற, இவர் எனக்கு ரொம்ப ஏமாத்திட்டே, ஆகையால இவருக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னார். இது எப்படிப்பட்ட கேஸ் தெரியுமோ இல்லையோ, ஆண்டாளுக்கும் கண்ணனுக்கும் நடந்த கேஸு. இது ஒரு ஃபேமிலி கோர்ட்டு. இந்த ஃபேமிலி கோர்ட்டுல இவர் ரெண்டு பேருக்கும் ஃபேமிலி கோர்ட்டுனாக்கா கணவன் மனைவிகளுக்குள்ள வரக்கூடிய ஒரு ஒரு சச்சரவுகளை, சண்டை சச்சரவுகளை தீர்த்து வைக்கிற கோர்ட்டு. இந்த கோர்ட்டில் பாஷிகார் நடுவராக இருந்துருக்கு. இதாக பேசுகிறாங்க, பாஷிகார பார்த்து ஆண்டாள் கேட்குற, உம்முடைய பிரகாரத்தில், உம்முடைய சித்தாந்தம் பிரகாரத்தில் நாம் கனவுல காணும்போது மொத்தம் சத்தியம் தானே அப்படின்னு. அதாவது முதல்ல ஆண்டாள் வந்து குற்றச்சாட்டு, கண்ணன் மேலே ஒரு குற்றச்சாட்டு, இவர் என்னை கல்யாணம் பண்ணிட்டு என்னை விட்டுட்டு பட்டு போயிட்டேன், ஆனால் நான் வந்து அவரோடையே இருந்து குடும்பம் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறேன், இவர் இந்த மாதிரி சொல்கிறார், இவர் வரமாட்டேன்ற ஏமாத்திட்டு பட்டு போயிட்டேன் அப்படின்னு கண்ணன் மேலே குற்றச்சாட்டை சொல்கிறார். குற்றச்சாட்டை சொன்ன உடனே அதுக்கு கண்ணன் திருப்பி கேட்குறது, நான் கல்யாணம் பண்ணிட்டேன்றதுக்கு என்ன சாட்சி, ஒன்றும் சாட்சி கிடையாது, ஆகையால் நான் இந்த குற்றச்சாட்டை நான் மறுக்கிறேன் அப்படின்ற. அதுக்கு ஆண்டாள் சொல்ற, நேர்த்தி பாஷெல்லாம் எழுதியிருக்கிறோம் இல்லையோ, வேதத்துல சொல்லியிருக்கிறது, உபனிஷத்துல சொல்லியிருக்கிறதெல்லாம் வச்சுட்டு தானே எழுதியிருக்கேன் அப்படின்னா, ஆமா எல்லா பிரமாணத்தையும் சேர்த்துதான் நான் சி பாஷையும் எழுதியிருக்கேன் அப்படின்னா. அப்போ ஆண்டாள் பார்த்து கேட்கற, உம்ம சித்தாந்த பிரகாரத்துக்கு, விசேஷாத்வைத்த சித்தாந்தத்துக்கு பிரகாரத்துக்கு கனவு மொத்தம் சத்தியம்தானே, அவன் கனவுல நடக்கிற விஷயங்கள்லாம் சத்தியம்தானே, ஆமா சத்தியம்தான், என்ன இப்ப கனவுல பாக்குறோம், ஒரு பாம்பு தச்சுட்டு வர மாதிரி ஒரு கனவு காண்றோம், கனவு காண்ட உடனே அந்த பாம்பு பார்த்தோடனே அலறி அடிச்சுட்டு ஏந்து வரும், அந்த பாம்பு அந்த பாம்பு பார்த்த உடனே கனவுல பாம்பு பார்த்தாலும் ஒரு பயம் ஏற்படுது. அந்த பயம் சத்தியமா இருக்கிறபடினால அந்த பயத்துக்கு காரணமாக இருந்துருக்கிற கனவு இருக்க, அந்த கனவுல வந்த பாம்பும் சத்தியம்தான், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நம்மளுடைய புண்ணிய பாப்பான கொஞ்சமா பாப்பம் பண்ணிட்டுவானா அது பாம்பு வந்து கனவுல வந்து மிரட்டுறது, நிறைய பாப்பம் பண்ணிட்டுவானா நேரையே தெரிஞ்சுட்டு வருது, அவ்வளோதான். அதே மாதிரி சுகமும் அப்படிதான், கொஞ்சமா புண்ணியம் பண்ணியிருந்தமான கனவுல சுகம் வருது, நிறைய புண்ணியம் பண்ணியிருந்தமானாக்க நிஜமான வாழ்க்கையிலேயே நமக்கு சுகம் வருது. அதையெல்லாம் நம்மளுடைய புண்ணிய பாப்பான குணமாக தான் கனவுலையும் சுகம் துக்கம்லாம் வருது. ஆகையால நம்ம சித்தாந்தம் விசிஷ்டாத்வீத சித்தாந்த பிரகாரத்துக்கு கனவுல எது நடந்தாலும் அது சத்தியம்தானே அப்படின்னா, ஆமா சத்தியம்தான் அப்படின்னா. நேற்று ராத்திரி வாரணமாயிரத்து சொல்லி சொல்ற, நேற்று ராத்திரி கனவுல வந்த, கனவுல இவர் மாத்திரம் வந்தாரா, இவர் ஒருத்தர் ரெண்டு பேர் வரல, ஆயிரம் பேர் எல்லாரையும் அழைச்சிட்டு வந்த, மொத்த பேரையும் அழைச்சிட்டு வந்ததோட மாத்திரம் இல்ல, என்ன கல்யாணம் பண்ணிட்டே ராத்திரி
நான் வந்து எனக்கு கூரைப்புடவை கொடுத்து கூரைப்புடவை உமாதேவி நாத்தனார் ஸ்தானத்தில் இருந்துருக்கிற உமாதேவி அவ எனக்கு உடுத்தி விட்டா. அதே மாதிரி அவரை கேளு நடந்ததா இல்லையா, ஆமா நடந்தது, நேற்று நடந்தது வாஸ்தவம் தான் அப்படின்னார். அடுத்தது என்ன பண்ணா அப்படின்னா, எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்தது. கல்யாணத்துல பார்த்தோம்னா அம்மி மிதிக்க கணா கண்டேன் நச்சுதன் கைமேல் என் கை வைத்தேன்னு இந்த லாஜ ஹோமம் பண்ணி அம்மி மிதித்து சத்தபதி பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு. சத்தபதி வரைக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா இது லீகலா இட்ஸ் ஃபோர்ஸ் குட். ஆகையால இவர் எனக்கு கல்யாணம் பண்ணண்ட என்னைக்கு காத்தால இருந்தா இவரை காணும், ராத்திரி மாத்திரம் இருந்திருக்காரு. இப்போ இவர் வந்து என்ன சேர்த்து வைக்கணும், கார்த்தாலையும் சேர்த்து வைக்கணும்னு ராமானுஜர் சொல்றார். ஆண்டாள் ஆண்டாள் சொன்ன உடனே கிருஷ்ணனை பார்த்து கேட்கிறேன், இதெல்லாம் நடந்ததெல்லாம் உண்மையா அப்படின்னு ராமானுஜர் கேட்கிறேன். ஆஹா உண்மைதான், எல்லாம் வாஸ்தவம் தான், நான் நேற்று கல்யாணம் பண்ணிட்டேன், இவர் அச்சுதன் தேவையில் இருந்து குறையிட்டேன், லாஜமாக பண்ண சத்தபதி பண்ண எல்லாம் பண்ண கல்யாணம் நடந்தது வாஸ்தவம் தான். சரி கனவும் வாஸ்தவம் தானே, அம்மன் கனவும் வாஸ்தவம் தான், நம்ம சித்தாந்தப்படி வாஸ்தவம் தான், அப்போ நீ சேர்ந்துட வேண்டியதானே அப்படின்னு அந்த சாட்சியா இந்த கூண்டில் இருக்கிற கிருஷ்ணன் சொல்ற. சரி நான் வந்து எதிராளியை கொஞ்சம் விசாரிக்கணும், அதுக்கு டைம் போகணும், நாளைக்கு இதே சமயத்தில் இந்த கோர்ட்டில் நாம் ரெண்டு பேரும் சந்திக்கலாம். அப்போ நாளைக்கு சந்திக்கச்சு நான் வந்து ஆண்டாளை நான் கூண்டல் ஏற்றி நான் விசாரிக்கிறேன், அப்புறம் நீர் என்ன ஜட்ஜ்மெண்ட்டு கொடுக்குறாரோ அது நீர் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டார். சரின்னுட்டார். மறுநாள் காலத்தால் கேஸ் வந்தது. கேஸ் வரைச்சே ராமானுஜர் ஜட்ஜில் உட்காந்துருக்கார், ஆண்டாள் கூண்டலில் உட்காந்துருக்கேன். கிருஷ்ணன் வந்து ஆண்டாளை விசாரிக்கிறார், ஆண்டாளை பார்த்து கேட்குறார், நேற்று ராத்திரி கனவுல நான் வந்தனும் இல்லையோ? ஆமாம் வந்தேன். நேற்று கனவுல நேற்று உன்னோட நான் இருந்தனும் இல்லையோ? இந்த ஆறாமத்தில் இந்த அதாவது சோலையில் இருந்தோம் இல்லையோ? ராத்திரியெல்லாம் உன்னோட தானே சாப்பிட்டேன், உன்னோட எல்லாம் இருந்தனும் இல்லையோ? ஆமாம் எல்லாம் இருந்தேன், கனவுல இருந்தேன் அப்படின்னா. அப்போ இவர் சொல்லிட்டேர், கிருஷ்ணன் சொல்லிட்டேர், அந்த ராமானுஜரை பார்த்து கனவுல கல்யாணம் பண்ணிட்டதுக்கு இவளுக்கு கனவுல குர்த்தனம் பண்ணிட்டேன் இவளோட, அதுக்கு எனக்கு சரியா போயிடுச்சு, என்னை விட்டுடும், இனிமே எனக்கு அதுக்கும் அவளுக்கு கூடாது, என்ன சேர்த்து வைக்கணும்லாம் நீ நினைக்காதையும் அப்படின்னு ராமானுஜர் சொல்லிட்டேறான். கனவு சத்தியம்னாக்க நான் குர்த்தனம் இவளோட குர்த்தனம் பண்ணதும் சத்தியம்தான், அதெல்லாம் ரெண்டும் சத்தியமா போயிடுச்சு, அதெல்லாம் நடந்துட்டு போயிடுச்சுன்னா. ஓஹோ இப்படி எல்லாம் கிருஷ்ணன் நம்மளை ஏமாத்துறேன்னு தெரிஞ்சுட்டு, இவர் இப்படி எல்லாம் நம்மளை ஏமாற்ற முடியாது, கிருஷ்ணனை ஏமாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு, அதுக்கப்புறமா கக்கூரன் நார்மோ பாசுரத்தை யாரெல்லாம் கிருஷ்ணனுக்கு அந்தரங்கமாக இருக்காளோ அந்த அந்தரங்கமாக இருக்க வாழ்ந்த கொண்டு கிருஷ்ணனை பற்றி நாம்மளும் தெரிஞ்சுக்கணும்னு ஆண்டாள் அந்த பத்து பதிக பத்து தசகத்தை அதாவது பத்து பாசுரங்களை எழுதுறதாக இதுக்கு அவதாரிக்க கக்கூரன் நார்மோ பாசுரத்துக்கு அந்த இடத்துல கேஸில் ஆண்டாளுக்கு சக்சஸ் வரல, ஜெயிக்கலை. ஆனா இங்க நம்ம கேஸ்ல பாருங்க, இதுல தயாதேவி வரா, இந்த தயாதேவி ஜட்ஜா வந்தாக்க எந்த கேஸும் ஃபெயிலே ஆகாது, இதுதான் ஒரு விசேஷம். இப்ப இந்த கேஸ்ல எப்படி ஆர்குமெண்ட் நடந்தது, இந்த ஆர்குமெண்ட்டுக்கெல்லாம் தயாதேவி என்ன பதில் சொன்னா அப்படின்றத அடுத்த ஸ்லோகத்தினால பார்க்கலாம். நம்போ அனுபவித்துமுகமுகம் நால மகாமி காலஹ பிரசமயித்துமதேஷம் நிஷ்கிரியாபிஹி நசக்யம் ஸ்வயமிதி ஹிதயேத்வம் ஸ்வீகிருதஸ்யே நிவாசாசி திலித பவதீதிஹி ஸ்ரேயசே ஜாயசே நஹ. சொல்ற பாபங்கள்லாம் போகணும்னாக்க அதுக்கு ரெண்டு வழி இருக்கு. ஒன்று அனுபவிச்சு போகணும் இல்லையா, பிராயஷ்டித்தம் பண்ணி போகணும், இது ரெண்டு வழி தான் இருந்துருக்கு பாப்பங்களை போக்கடிக்கிறதுக்கு. இப்போ வாதத்தை ஆரம்பிக்கிறா, யார் ஆரம்பிக்கிறா, நம்மளை கூண்டலை ஏற்றுட்டு நம்மளுடைய பாப்பங்கள்லாம் வாதத்தை ஆரம்பிக்கிறது. அந்த பாக்கத்தை போகிறது பெருமாளை பார்த்து கேட்கறது, ஜட்ஜாருக்கு அந்த பாப்பங்கள் சேதனமாக இருந்தாலும் அந்த பாப்பங்கள் பெருமாளை பார்த்து கேட்கறது, சிலதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், அப்புறம் தான் ஆர்குமெண்ட்டை ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது பெருமாளை பார்த்து. இந்த சட்ட புஸ்தகம் உபனிஷத்து தானே சட்ட புஸ்தகம், இந்த சட்ட புஸ்தகத்தில் சட்டத்தில் சொல்லியிருக்கோம் இல்லையோ, பாப்பங்கள்லாம்
பா புண்ணியமாவது இருக்கட்டும் பாப்பமாவது இருக்கட்டும் கர்மாக்கள்லாம் அனுபவிச்சு தான் போகணும் அந்த மாதிரி சொல்லியிருக்கு. நான் புக்தம் க்ஷீயதே கர்ம கல்பகோடி சதைரபி என்பதாக உபனிஷத் வாக்கியம். அபுக்தம் அனுபவிக்காமல் கர்மாவானது அழியாது. ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, எத்தான நாள் ஆனாலும் அந்த கர்மாவை அனுபவிச்சு தான் போகணும் என்ன சொல்லியிருக்கோம் இல்லையோ. இது அந்த சொல்லியிருக்கா அப்படின்னு பெருமாளை பார்த்து ஜட்ஜை பார்த்து கேட்குற. ஆஹா சொல்லியிருக்கு சார். அப்போ பார்த்து சொல்ற, இவ்வளவு பாப்பெல்லாம் பண்ணியிருக்கேன், இந்த பாப்பம் பண்ணியிருக்கேன், அந்த பாப்பம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றது. அதாவது வேதத்துல சொல்றது சூர்யா சூர்யா அப்படின்னு, அதாவது சூரியோதய காலத்திலையும் சூரியன் அஸ்தமிக்கிற காலத்திலையும் தூங்கக்கூடாதான். இந்த சூரியோதய காலத்திலையும் சூரிய அஸ்தமன காலத்திலையும் தூங்கினாலுனாக்க அப்ப என்ன ஆகும்னாக்க அது ஒரு பாப்பம் வந்துடும். அந்த பாப்பத்துக்கு பலனாக என்ன, பாப்பத்தினுடைய அனுபவம் வரணுமோ இல்லையோ, அது குணகி அந்த நகத்துலாம் சொத்தப்படுத்தி நகம் சரியில்லாத போகுமா. இந்த மாதிரி வருஷ வரிசையா சொல்லிட்டு வருது, இந்த பாப்பத்துக்குன்னு சொல்லி பாப்பங்கள்லாம் வருது. அதே மாதிரி ஒரு கால் இவன் பண்ண பாப்பத்துக்கெல்லாம் அனுபவிச்சிருக்கலாமே அப்படின்னா இல்லவே இல்லை இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா ஒரு பாப்பமா ரெண்டு பாப்பமா பண்ணிருக்கான். யத்ரம்மகல்பநியதானுபவேப்யநாஶ்யம் தத்கில்பீடம் ஸ்ருஜதி சந்துரிஹ க்ஷணார்த்தே. ஸ்ரீ வைகுண்ட ஸ்தோத்திரத்துல கூறத்தாழ் சாதிக்கிற, யத்ரம்மகல்பநியதானுபவேப்யநாஶ்யம் பிரம்மகல்பம், பிரம்மமானத்துல அதாவது தேவமானம் நம்மளுடையது, நம்மளுடைய ஒரு வருஷம் தேவமானத்துல ஒரு நாள், அவளுடைய ஒரு வருஷம் பிரம்மமானத்துல ஒரு நாள், இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு. அந்த பிரம்ம கல்பத்துல ஒரு நாள் ஒரு கல்பம் முழுக்க அனுபவிச்ச கூட, அதுவும் நேசமா விடாத அனுபவிச்சா கூட, போக முடியாத போக்கடிக்க முடியாத பாபத்தை அரக்ஷணத்துல பண்ணிடுறாளா, அவ்வளவு சாமர்த்தியம் இருக்கவனாக இருந்துருக்காளா இவெல்லாம், அப்படிப்பட்ட பாபங்கள்லாம் பண்ணிடுறா. அப்படி பாப்பம்ன்றது இருக்கு பாருங்க, ஒரு மலையாக இருக்கு. அந்த மலையில அனுபவிக்கிறதுன்றது இருக்கு பாருங்க, துளி உண்டுதான் இருந்துருக்கு. இப்ப நம்ம அனுபவிக்கிற பாப்பம்ன்றது அந்த மலையில இருக்கு. ஆகையால பெருமாள் பார்த்து நீர் கேட்கிற மாதிரி இந்த பாப்பராசியை பார்த்து கேட்கிற, இவெல்லாம் பாப்பம் பண்ணிருக்காளோ ஒரு காலம் அனுபவிச்சுட்டாளோ என்னமோ, இன்னத்துக்கு மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன்னா இவளால அனுபவிச்சே முடியாது, ஆகையால அனுபவிக்கல. உம்மை ஜட்ஜ்மெண்ட், உம்முடைய கேஸ் சட்ட பிரகாரத்துக்கு பாப்பம் வந்ததுன்னாக்க அந்த பாப்பத்தை அனுபவிச்சுதான் போகணுமே தவிர வேற வழியில போக்கடிக்க முடியாது. இவ அனுபவிக்கிறதுனால என்னென்ன விட்டுடுங்கோ, நான் எந்த நரக்கத்துக்கு ஐச்சம் போகணுமோ, ஒருவங்களாம் சொல்லக்கூடியதாக இருந்திருக்கு, எத்தனையோ நரக்கங்கள்லாம் இருக்கு, அந்த நரக்கங்களுக்கெல்லாம் அழைச்சிட்டு போய் என்னென்ன யாத்திரையை கொடுக்கணுமோ மொத்தத்தையும் நான் கொடுக்குறேன், ஆகையால நான் அங்கே போறேன், நீ விட்டுடும் அப்படின்னு ஜட்ஜ பார்த்து சொல்றது. அனுபவித்து மகௌகம் நால மகாமி காலகம். சரி, என்ன இவருக்கு இருக்கிற ஒரு வாழ்நாள்ல இவர் பண்ணிருக்கிற பாப்பத்தை அனுபவிக்கிறதுக்கு காலமே போறவே போறாது, ஆகையால இது போனார் அப்படின்னா. இல்லப்பா அனுபவிக்கட்டா போயிட்டு போறது, சில சமயம் பிராயச்சித்தம் பண்ணிக்கிடும் அந்த பாப்பெல்லாம் போயிடும். ஒரு கால் பிராயச்சித்தம் பண்ணி பாப்பெல்லாம் போயிடுச்சா என்ன, அதையும் தெரிஞ்சுட்டுதான் சொல்லணும் அப்படின்னா. அங்கிருந்து இன்னொரு பத்தி இன்னொரு பாப்பம் சொல்றோம், எனக்கு தெரியாத ஒரு பிராயச்சித்தமும் பண்ண முடியாது, எல்லா பிராயச்சித்தமும் நான் பார்த்துட்டே தான் இருக்கேன், இவன் ஒரு பிராயச்சித்தமும் பண்ணிக்கல அப்படின்னா. பிரசமயிதுமசேஷம் நிஷ்கிரியாபீனசக்கியம். என்ன மாதிரி பிராயச்சித்தம் பண்ணிக்கிறது பாப்பம் போறதுக்கு இன்னொரு வழி பிராயச்சித்தம்னா, இது கங்கா ஸ்நானம் பண்றது, மந்திரங்களை ஜபிக்கிறது, சேத்து ஸ்நானம் பண்றது, தானம் கொடுக்கறது, சாந்திராயண விரதம் பண்றது, இலஹோமம் பண்றது, இப்படி எத்தனையோ விதமான பிராயச்சித்தம் இருக்கு. சாந்திராயண விரதம்ன்றது என்னன்னு கேட்டாக்க, மூணு நாளைக்கு பத்னியா இருக்கிறது, அந்த பத்னியில வெறும் பயோவிரதம், பால் மாத்திரம் சாப்பிட்டு இருக்கிறது, சில பட்சத்துல சில பட்சத்துல அதுவும் இல்லாமல் சில எதனா தப்பு நேர்ந்துருக்கோம்னாக்க அந்த தப்புக்கு மூணு நாள் பத்னி இருக்கிறதாம். அதே மாதிரி கிருச்சிரம் பண்ணிக்கிறது, கிருச்சிரம்னாக்க நிறைய ரூபாய பிராமணாலுக்கு கொடுத்து அந்த பாப்பத்துக்கெல்லாம் போக்குறச்சிக்கிறது,
இப்படி எத்தனையோ தானம் கொடுக்கறது, கங்கா ஸ்நானம் பண்றது, ஜபம் பண்றது. இப்ப சாதாரணமா நிமந்திரணம் இருந்தா கூட, எங்கேயான சிராதத்துல இருந்தா கூட, அந்த சிராதத்துல நிமந்திரணம் இருந்ததுக்கு சிராதமா இருந்ததுன்னா 108 காயத்ரி, வேற எதுவான ஓணம் மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு 1000 காயத்ரி, அந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு கணக்கு இருந்துருக்கு. அந்த மாதிரி ஜபங்கள் பண்ணி அந்த பாபத்தை போக்கடிச்சுக்கிறது, இப்படி எல்லாம் எத்தனையோ வழி இருந்துருக்கு. அந்த மாதிரி எதனா பிராயசித்தம் பண்ணிட்டானா இவன் பிராயசித்தம் பண்றது கூட இவனுக்கு காலம் இல்லை, ஆகையால இது முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னானா. பாபம்னாக்க எல்லாருமே பயப்படுறோம். வேதத்துல கூட ஒரு விஷயத்துல சொல்றது, இந்த நம்மளுடைய இந்த பிராயசித்தம் பண்றாலும் இல்லையோ, பிராயசித்தம் பண்ண உடனே அந்த அக்னி இருந்துருக்க, அக்னியில போய் அந்த பாப்பெல்லாம் போய் ஓஞ்சு விடுறதாம். அக்னி வைஜாதம் ஆத்மா ஜக்ராஹ, அதுல வந்து பாப்பெல்லாம் வந்துட்டு அந்த அக்னி ஏந்துட்டு இருப்பான். ஹோமம் பண்ண உடனே, ஹோமம் பண்ண உடனே, ஐயோ எனக்கு இந்த பாப்பெல்லாம் வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னு அக்னி நட்சிக்கிறோம். அந்த அக்னி பகவான் நட்சிக்கிட்டு அந்த பாப்பம் மொத்தத்தையும் என்ன பண்ணணும், இந்த ஆகுதிகள்லாம் அக்னியில ஆகுதி ஹோமம் பண்றாலும் இல்லையோ, இந்த ஹோமங்கள்னால அந்த தேவதைகள் மட்டும் அக்னி பகவான்ட்டு நானும் ஷேர் பண்ணிக்கிறேன்ட்டு அவள்கிட்ட இருந்து வாங்கிக்கிறாளாம். அவள்ண்டாலும் மாத்திரம் முடியுமா, அவளாலேயும் அந்த பாப்பத்தை தாங்க முடியல. ஆகுதினா அந்த ஆகுதிகள்ல போய் அந்த பாப்பம் போயிடுச்சு. ஆகுதிகள்லாம் எப்படி போகும்னா, ஆகுதினா ஆகுதிகளில் வந்த பாப்பம் மொத்தம் யஜ்ஞேன யாகத்தினால அந்த பாப்பத்தெல்லாம் போக்கடிக்கிறான். சரி, யாகம் எப்போ யாகத்துக்கு வந்துருச்சுன்னா யாகத்தாலேயும் தாங்கிக்க முடியலையான் பாப்பத்தை. அது என்ன பண்ணுறது அப்படின்னா, யஜ்ஞ தட்சிணா அபிஹி, யஜ்ஞத்துக்கு வந்த பாப்பங்கள்லாம் தட்சிணாகள். அதையால தான் இந்த கர்மாக்களில் வரைச்சே, யாகாதி கர்மாக்களில் வரைச்சே, வைதிக கர்மாக்களில் வரைச்சே புஷ்கலமாக நிறைய தட்சிணை கொடுக்கணும். இதுக்கு இது போகிறோம் இது போகிறோம்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் தட்சிணை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அப்பதான் அந்த கர்மாக்கே பூர்த்தி ஏற்படுறது. யஜ்ஞஸ்ய தட்சிணாபிஹி, தட்சிணத்தினால தட்சிணானாம் ப்ராஹ்மணேன, அந்த தட்சிணைக்கு பாப்போம். அது என்ன பண்றது அப்படின்னா, அப்ப இது தட்சிணை மொத்தம் வாங்கிக்கிறவா யாரு, பிராமணன் தான். அப்ப நான் பிராமணன் போய் இந்த பாப்பத்தை கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிராமணன்ல போய் பாப்பம்லாம் போயிட்டு போயிட்டான். அந்த பிராமணன் என்ன பண்றான் அப்படின்னா, அவனுக்கும் பாப்பம் வந்துருக்குன்னு அவனாலையும் தாக்க முடியாது. பிராமணோபிஹி, பிராமணோபிஹி, பிராமணனுக்கு வந்த பாபங்கள் மொத்தத்தையும் வேதாத்தியனம் பண்றவர் வேதத்துல போட்டார். வேதாந்தத்துல போட்டாக்க அந்த வேதாத்தியனம் பண்ணி பண்ணி, வேதாத்தியனத்தை பண்ணி பண்ணி அந்த பாபம் மொத்தத்தையும் போக்கடிக்கிறானா. அந்த வேதத்துக்கு வந்து அதுக்கு பாபம் வந்துருமோ அப்படின்னா, அதுக்கு ஒண்ணு இல்ல. சந்தசாகுமாத்யாஜ, அந்த சந்தஸ்தருக்கு பாருங்க வேதத்துக்கு அதுக்கு சுவாத்தியாயம், திருப்பி திருப்பி சொல்றதுனாலேயே அது வந்துருக்கு. அபகத பாப்மா சுவாத்தியாயம், அவளுடைய சாட்சி இருக்கு பாருங்க, வேதம் இருக்க அது பெருமாள் ஆட்டம், அது பெருமாளுக்கு மேலே அது. ஆகையால அந்த வேதத்தை பாப்பம்லாம் அண்டவே அண்டாது. ஆகையால இந்த இதுக்கு தத்தம் வேத விதைகள் தத்தம் தத்தம், எதனா தானம் பண்ணவனா கூட வேத வித்துகளுக்கு கொடுக்கறது தான் உண்மையான கொடுத்ததாக அர்த்தம். அந்த மாதிரி ஒரு பாபங்களுக்கு வரச்சே அக்னி முதற்கொண்டு பயப்படுற மாதிரி இருக்கச்சே, இவன் பிராயச்சித்தம் பண்ணி பாப்பெல்லாம் போக்கடிச்சுட்டான்னு சொல்றாரு, இது ஒன்றும் நியாயமா படலை. ஆகையால இவன் பாப்பம் மட்டும் அப்படியே உட்கானுருக்குன்னு எதிர்வத்தில் பாப்பம், அதாவது அந்த பாப ராசிகள் பெருமாள் இடத்துல ஆர்கியூ பண்றாளாம். பிரசமயிதுமசேஷம் நிஷ்கிரியா பிஹி ந சக்யம், சரி சம்மரைஸ் பண்ணுங்கோ இவ்வளோனே நடந்த கேஸ் என்ன பண்றீங்கோ, அதாவது குற்றம் சாட்டுகிறவர்கள் ப்ராசிக்யூஷன் வக்கீல் அவ சம்மரைஸ் பண்றார், இவன் இந்தந்த தேதியில இந்தந்த பாப்பெல்லாம் பண்ணிருக்கான், இந்த பாப்பங்களுக்கெல்லாம் அனுபவிக்காமலும் இருந்துருக்கு, பிராயசித்தமும் பண்ணலை, சாஸ்திர பிரகாரத்துக்கு பாப்பங்கள்லாம் அனுபவிக்காமலேயோ இல்லை பிராயசித்தம் பண்ணாமலையோ போனாக்க பாப்பங்கள் போகவே போகாது, பாப்பங்கள் போலேன்னுக்க பகவத் போகன்றது போகவே வராது. ஆகையால இவனுக்கு
பகவத் அனுபவ ரூபமாக இருந்துருக்கிற மோட்சத்தை நேர் கொடுக்கக்கூடாது. இவ்வளோதான் என்னுடைய ஆர்கியூமெண்ட். இவாளை என்ன பண்ணணும், இவாளை இந்தந்த நரகத்துக்கு பண்ண பாபத்துக்கு பிரகாரத்துக்கு என்னென்ன நரகத்துக்கு அனுபவிக்கிறதோ என்னென்ன ஜென்மாவை பிறக்க வைக்கிறதோ அதை தான் நேர் பண்ணணுமே தவிர இவனுக்கு மோட்சம் கொடுத்து இவாளை பகவத் அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி முடிச்சுட்டாளாம். அப்போ இவன் பேண்ட பேண்ட முயக்கின்னு இருக்கான், எதிர குற்றவாளியா இருந்துட்டு இருக்கான். இவன் சொல்றது ஒண்ணு கூட தப்பு இல்லை, எல்லாத்துக்கும் சாட்சி இருந்துட்டு இருக்கு. பெருமாளே நேரம் பார்த்துருக்கே இவ பண்ண பாப்பத்தெல்லாம் எதனா இல்லையா, நீ பண்ண இதெல்லாம் இவ சொல்ற குற்றச்சாட்டெல்லாம் நீ மறுக்கிறியா அப்படின்னு குற்றவாளியை பார்த்து கேட்கிற. இதெல்லாம் நீ பண்ணையா பண்ணலேன்னு சொல்றியா அப்படின்னு, பண்ணலேன்னு நான் எப்படி சொல்றது, நான் தான் எல்லா பாப்பமும் பண்ணிருக்கேனே, நான் எல்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்னு தான் சொல்ற. அப்போ உனக்கு யாரும் வரமாட்டேன்றாளா, கேஸ் ரொம்ப வீக்கான கேஸ், இந்த கேஸ் எடுத்துட்டா பேர் கட்ட முடியும், ஆகையால எந்த வக்கீலும் இந்த கேஸ் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்றா. சரி மறுபடியும் நான் இங்கேருந்து சொல்றேன், ஆஹா வீக்கான யாரானா இதுக்கு வரங்களா அப்படின்னு, ஆஹா நான் வரேன்னு சொல்றா. தேவி வராங்க அப்ப சொல்ற அவளுடைய ஆர்குமெண்ட்ட பார்க்கணும். இந்த தயாதேவி ஆர்குமெண்ட்டுக்கு முன்ன நம்ம எல்லாரும் வாசிச்சவா தான், இப்போ லௌகிகமாக வாசிச்சவா நம்ப, அதனால சொல்கிறேன். மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ்ன்னு அந்த ஷேக்ஸ்பியருடைய ஒரு நாடகம் இருக்கு, அந்த நாடகத்தில் அந்த போர்ஷியா வர மாதிரி வர அதில் ஆர்குமெண்ட்டு வருது. ஆர்குமெண்ட் வரைச்சு அந்த ஷைலாக்கு எவ்வளோ சதை கொடுக்கணுமோ அந்த சதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. இவ்வளோ அடாவடியான ஒரு ஆர்குமெண்ட்டு, அந்த சதை தவிர ரத்தம் துளி கூட சிந்தாத எடுத்துக்க சொல்லுன்னு சொல்லி சொல்கிறா. ஆகையால அது போயிடுச்சு. ஆனால் இப்போ தயாதேவியினுடைய ஆர்குமெண்ட் எப்படின்றத இங்கே பார்ப்போம். தயாதேவி வாதத்தை ஆரம்பிக்கிறார், பெருமாளை பார்த்து கேட்குறா ஜட்ஜுக்கு மயிலாடுன்னு ஆரம்பிக்கிறார். வாஸ்தவம் என்ன வேணும்மா, என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னா, சிரிக்கிறேன் பெருமாள். இதில் இது வேதம்லாம் சட்ட நூல் தானே, நீர் ஒத்துன்றிருக்கிற வேதத்தை வேதத்தில் சொல்லியிருக்கிற சட்ட பிரகாரத்துக்கு தானே, சட்ட பிரகாரத்துக்கு தானே நீர் ஆர்கியூ இது பண்ண போகிற நம்மளுடைய ஆர்குமெண்ட் எல்லாம் அமையணும். ஆமாம், சட்டத்தை மீறி நான் எதுவும் பண்ண மாட்டேனே அப்படின்னார். வேதத்தில் ஒன்று சொல்லியிருக்கேன் அது ரைட்டா அப்படின்னார். அது ஞாபகம் வருதா உனக்கு அப்படின்னு, என்ன சொல்லியிருக்கு, வத்யம் பிரபன்ன பிரதி பிரயட்சதி அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒருத்தன் ஒரு இடத்துல சரணாகதி பண்ணிட்டான்னாக்க அவன் கொல்ல தகுந்தவனாக இருந்தாலும் கூட, அதாவது அவ்வளவு குற்றம் புரிந்தவனாக இருந்தா கூட அவனை அதை திருப்பி அனுப்பிக்க கூடாது, அவனை ஏற்றண்டு அவனுக்கும் அனுகிரகம் பண்ணணும் என்பதாக வேதத்தில் சொல்லியிருக்கு. இது பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்கோ அப்படின்னு பெருமாளை பார்த்து சொல்கிற. சரி வாசம்னா அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லையே, நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு பெருமாள் சொல்லிட்டேறான். சரி ரெண்டாவது பாயிண்ட்டை சொல்கிறேன் கேளு. இந்த மனுஷன் உம்மிடத்தில் சரணாகதி பண்ணியிருக்கேன், அதையும் ஒத்துக்கிறீங்களா, திருப்பி திருப்பி முழிக்கிறான் பெருமாள். இவன் இவ்வளோ பாப்பம் பண்ணியிருக்கான், இவன் சரணாகதி பண்ணியிருக்கான்னு வேற சொல்கிறாரு தயாதேவி சொல்கிறாள், இது என்ன சமாச்சாரம் அப்படின்னா, நான் சாட்சி புரத்தரமாக சொல்கிறேன் நான், இவன் உம்மிடத்தில் சரணாகதி பண்ண தலையாட்டுறான் பெருமாள். அதுக்கு மேலே நீ சொல்லுங்க, ஷ்டிஞ்சனத்வதனேனாவிபுதேஜயேனயத்ரஸ்வரக்ஷணபரஹான்தவபாஹதபத்மேநானாவிதப்ரதிதயோகவிசேஷதன்யாநார்ஹந்திதஸ்யகதகோடிதபாம்ஷடட்சியாம்தீகம்மபக்திரஹிதஸ்யகதாத்யசங்க்யாரங்கேசபாவகலுஷ கர்மயோகம் பக்தியோகம் எல்லாம் பண்ண தெரியாதவனாக இருந்திருக்கிற அகிஞ்சலனாக இருந்திருக்கிற இவன் உன்னிடத்துல துவயத்தை உச்சாரணம் பண்ணி தவ பாத பத்மே உன்னுடைய திருவடியில நெஸ்தாட்சண பரகா தன்னை ரட்சிக்கக்கூடிய நரம் மொத்தத்தையும் உன்னிடத்துல சமர்ப்பிச்சு சரணாகதி பண்ணிருக்கான். இப்படி சரணாகதி பண்ணவாள்லாம் நானாவித பிரசித்த யோக விசேஷ தன்யாக நாரசந்தி சத்திய சதகோட்டி தமாம் சதத்யாம் என்பதாக சொல்லியிருக்கு. இப்படி இப்படி சரணாகதி பண்ணவாள் எவ்வளவோ பண்ணியிருந்தா கூட, அதாவது யோகம் எவ்வளவோ யோகம் பண்ணியிருக்கவா கூட, இந்த சரணாகதி பண்ணவாளுடைய துளி கூட அவளுக்கு சமமாக ஆக மாட்டா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. அந்த மாதிரி இருக்கட்டு, இவனும் உங்களிடத்துல சரணாகதி பண்ணியிருக்கான், இவன் சரணாகதி பண்ணிருக்கிறதுக்கு இதை நீர் ஒத்துக்கிறீரா அப்படின்னு.
ஆமாம் இதுக்கு சாட்சி யாரு இருக்கா அப்படின்னா தேசிக சாட்சிக்கானார். அவன் வெறும சாட்சி இல்லாத பண்ணல, ஆச்சாரியால் தான் சாட்சியாக இருந்துருக்கவாள். ஆகையால இவன் சரணாகதி பண்ண சரி. தொன்மூல தேசிக கடாட்ச நிபாதமாத்தியம் சரி. இப்போ சரணாகதி என்னத்துக்காக பண்ணிருக்கான் அப்படின்னா, ஏதத் தேகாவசானே மாம் தத்வாதம் பிராபய. ஏதத் தேகாவசானே, இந்த தேகாவசானத்துல உன்னுடைய சூழ்நிலையை இவன் அடையணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. தேகாவசானத்துல அப்போ இந்த தேகாவசானத்துல இங்க வந்திருக்கான். தேகாவசானத்துல இங்க வந்திருக்கச்சே நீரோகனுக்கு உம்முடைய திருவடியை கொடுத்து பகவத் அனுபவத்தை ஏற்படுத்த வேண்டியதானே. ஆமா, அப்ப பெருமாள் வாஸ்தவம் தான் சொல்றான். அதுக்கு மேல கேக்குறேன், ஸ்ருதியில அவளுடைய ஆர்குமெண்ட் இருக்க, நாபுக்தன் செய்யவே கர்ம கல்பகோதி சதைரத்தின்னு சொல்லியிருக்க, அதுக்கு என்னமா பதில் சொல்ற நீ அப்படின்னு பெருமாள் கேட்டு வந்து இந்த வக்கீல டிஃபன்ஸ் லாயரை பார்த்து தயாதேவியை பார்த்து கேட்கிறேன், எத்தனை நாளானாலும் அனுபவிக்காது போகாதுன்னு சொல்லியிருக்க, இவர் என்ன அனுபவிச்சுட்டாரா என்ன பண்றது அப்படின்னு சொன்ன. இல்ல இல்ல, பாப்பெல்லாம் அனுபவிக்காது போகாது வாஸ்தவம் தான், ஆனா அங்கேயும் இன்னொரு இடத்துல சொல்லியிருக்க அந்த வேதத்துல அதையும் சேர்த்துதானே பார்க்கணும் அப்படின்னா, அதாவது இவர் பிராயச்சித்தம் பண்ணிட்டு இருக்காரா, இந்த குற்றவாளியா இருந்துருக்கவா, அனுபவிச்சிருக்காளா, பிராயச்சித்தம் பண்ணிட்டு இருக்காளா அப்படின்னா, அனுபவிக்கவும் இல்லை பிராயச்சித்தமும் பண்ணிக்கல, பிராயச்சித்தமும் பூர்ணமா பண்ணிக்கல. என்ன அனுபவிக்கல, அனுபவித்த முகமுக்கும் நால மகாமி காலாக அனுபவிப்போம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா இந்த திருப்பி காலம்ன்றது இருக்க அது போறவே போறாது. ஆகையால பிராயச்சித்தம் பண்ணிப்போம் அப்படின்னாக்கா அதுக்கும் போறாது. ஆகையால இந்த மாதிரி தான் இருக்கு வாஸ்தவம், இது சமயம் இல்லாதனாலதான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னான். அனுபவித்த முக ஊக்கம் நால மகாமி காலாக பிரசமயது மகேஷம் நிஷ்கிரியாபிர்ண சக்கியம். சரி, அப்போ வேற விதமா சொல்லுங்க, அப்போ எப்படிதான் இந்த பாப்பம்லாம் போக்கடிக்கிறது? இவா பிராயச்சித்தம் பண்ணிண்டாலும் அந்த பிராயச்சித்தம் எதி வச்சன நிஷ்கிருதி பவதி சாப்பி தோஷா விலான்னா, ஒரு பிராயச்சித்தம் பண்ணாக்கா அதுவும் மறுபடியும் தோஷத்தோடைய தான் போயிருக்கு. இதுல காமிய கர்மாக்கள் பிராயச்சித்த கர்மாக்கள் அப்படின்லாம் இருந்துருக்கு. நித்திய கர்மாக்கள்ல எதனா தோஷம் வந்ததுன்னா அதுல பரவாயில்ல, பிராயச்சித்தத்துக்காகவோ இல்ல காமியமாக ஒரு சில வஸ்துக்களை விரும்பி பண்ணக்கூடிய யாகங்கள்ல ஒரு விதமான லோபமும் இல்லாமல் குறைவும் இல்லாமல் வரணும், அப்பதான் பண்ண முடியும். அந்த மாதிரி இவா பண்ணிருக்காங்கன்னா இதுல பண்ண முடியல. இந்த கலிகாலத்துல எதனா ஒரு பிராயச்சித்தம் பண்ணுவோம்னா அதுக்கு ஒரு அதுல ஒரு தோஷம் வந்துருது, அதுக்கு அதுக்கு அதுக்குன்னு பண்ற மாதிரி ஆயிடுறது, அதனால இதெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ பாப்பங்கள்லாம் கேட்கறது எங்க கத்தி என்ன இருக்குன்னா, தயாதேவி பார்த்து தயாதேவி சொல்ற உங்க கத்தி அதோ கத்தி தான், நீங்க எல்லாம் போக வேண்டியது தான், இதுக்கு எங்க சட்டத்துல எங்க இருக்கு, நீ சொல்ற ஆர்குமெண்ட் அடாவடியா இருக்கு, எனக்கு ஒன்றும் புரியலையேன்னு செதிர வக்கீல் கேட்கிறார். நான் சட்டத்திலேயே நான் சொல்றேன் நான், அஸ்வைவ ரோமானு விதூய பாபம் தப் சுகுத துஷ்கிருத்தே தூனுதே சுகுத சாதுகுத்தியான் திருஷந்த பாப கர்மணாம். இது உபாசகம், அதாவது பிரம்மவித்துக்கள் உபாசனம் பண்றவா சரணாகிதி பண்ணவா இவெல்லாம் இந்த சரீரம் முடிஞ்ச உடனே அந்த ஒரு குதிரை எப்படி அதனுடைய உடம்புல இருக்கிற அழுக்க உதறிட்டு போறதோ அந்த மாதிரி பாபங்கள் எல்லாம் உதறிட்டு நேரம் சீவைக்குண்டத்துக்கு போறான்னு சொல்லியிருக்கு. இது உபநிஷத்துல தான் சொல்லியிருக்கு. இவாளுடைய கர்மாக்களே புண்ணிய கர்மாக்கள்லாம் நண்பர்கள்டத்துல சுகத்துகள்கிட்ட போறது, இவாளுடைய பாப கர்மாக்கள்லாம் இவாளுக்கு எதிரியாக யார் இருக்கோ அவள்கிட்ட போறதுன்னு சொல்லியிருக்கு. அதனால இவாளுடைய பாப்பம் இல்லை. இன்னொன்று வருது, புஷ்கர பலாட்ட ஆப்போ நஷ்டிஷ்டின்னு இசிகாத்தோல் மக்னோ குரோதம். இந்த பாப்பத்தை கேட்டகரைஸ் பண்றா, இந்த சரணாகதிக்கு முன்ன பண்ணிருக்கிற பாப்பம், சரணாகதிக்கு அப்புறமா பண்ணக்கூடிய பாப்பம், அப்புறமா பண்ணக்கூடிய பாப்பத்திலையும் தெரிஞ்சு பண்ற பாப்பம், தெரியாத பண்ற பாப்பம் அப்படின்லாம் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கா. அந்த கேட்டகரைஸ் பண்ணச்சு சரணாங்கத்தி பண்றதுக்கு முன்ன இருந்துருக்கிற பாப்பம் இருக்கு பாருங்க, அதுக்கு சஞ்சித பாப்பம்னு பேரு. அது அப்படியே மூட்டை மூட்டையா எத்தனையோ ஜென்ம ஜென்மாவா இருந்துருக்கிற பாப்பங்கள், அந்த பாப்பங்கள் மொத்தம் சரணாங்கத்தியனுடைய மகாத்மியத்தினால இது ஒரு நெருப்புல ஊகுமுள்ளு போட்டா எப்படி பொசுங்கி போடுறதோ அந்த மாதிரி பொசுங்கி போயிடுறதுன்னு நீ சொல்ற வேதத்திலேயே தான் சட்ட புஸ்தகத்திலேயே தான் இருக்கு. இசிகாத்தோலும் அக்னோ புரோதம்
சர்வே பாப்மனாக பிரதூயந்தே என்பதா பாவம். இவனுடைய எல்லா பாபங்களும் பிரதூயந்தே பொசுங்கி விடுகின்றன என்பதாக வேதத்திலேயே சொல்லியிருக்கப்பா. சரி, சரணாகதி பண்ணின பிற்பாடு வர பாபம் என்ன பண்றது? அந்த பாபம்லாம் புஷ்கரபலாக ஆபோ நஷ்லிஷ்யந்தே ஏவம் விதி கர்ம நஷ்லிஷ்யந்தே என்பதாக நஷ்லிஷ்யதே என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. தாமரை இலையில தண்ணீர் எப்படி ஒட்டாது இருந்துருக்கோ அந்த மாதிரி இவனிடத்துல அந்த பாபங்கள்லாம் ஒட்டாது இருந்துருக்கு அப்படின்னா. அப்போ சரணாகதி பண்ணியாச்சு. அந்த சரணாகதி பண்ண பிற்பாடு எவ்வளோ வேணா பாபம் பண்ணலாம், என்ன பாபம்லாம் நம்மளத்துல ஒட்டாது, அவ்வளோதானே கேட்டேன். அப்படி கிடையாது, இதுல வேற கிளாசிஃபை பண்ணும். இது தெரியாத பண்ண பாபமா இருந்ததுன்னாக்கா, நம்மை அறியாமல் செய்யக்கூடிய பாபங்கள்லாம் நம்மள ஒட்டாது. தெரிஞ்சே சில பாபம் பண்றோமே, அது பாபத்தெல்லாம் எப்படி போக்கடிக்கிறது அப்படின்னா, அந்த தெரிஞ்சு பண்ற பாபம்லாம் போக்கடிக்கணும்னாக்க, அனுதாபாத்து, உபரமாத்து, பிராயஷ்சித்தோன்மகா, அது ஐயோப்பா தப்பு பண்ணிட்டோம் தப்பு பண்ணிட்டோம்னு நினைச்சிருந்து அது அனுதாபப்பட்டமான, அது நாலு பேருந்த சொல்லி கொஞ்சமான, அதுல 25% போயிடும், கால் பாகம் போயிடும். மறுபடியும் அந்த தப்ப பண்ணாமல் இருந்தமானா இன்னொரு கால் பாகம் போகும். அந்த பிராயச்சித்தம் பண்ணிக்கணும்னு நினைச்சு ஆரம்ப அது நினைச்சுமானாலே, அதுக்கு ஆரம்பிச்சுமானாலே இன்னொரு கால் பாகம் போயிடும். பிராயச்சித்தம் பண்ணி முடிச்சுமானா 100% பாப்பம் மொத்தம் போயிடும். அந்த மாதிரி நாம தெரிஞ்சு பண்ண பாப்பத்தை அப்படி எல்லாம் போக்கடிச்சுக்கலாம். என்ன இப்ப சுவாமி தேசிகன் அபராத பரிகார அதிகாரத்துல ஒரு ஸ்லோகத்தினால சொல்ற, பிராரப்தேதர பூர்வ பாபமகிலம் பிராமாதிகஞ்சோத்தரம் ஞாதேன க்ஷபயன் அனப்யுபகத பிராரப்த கண்டஞ்சனஹாம் ஜி பூர்வோத்தர பாப்மனாம் அஜனநாது ஜாதேபி சந்நிஷ்கிருதே கௌடில்யே சதி சிக்ஷயாப்யனகயன் க்ரோடீகரோதி பிரபு. இப்போ ஏதோ எப்பயோ ஒரு சமயத்துல ஒரு புண்ணியமா ஒரு கர்மா இருந்துருக்கு, அந்த கர்மா பலன் கொடுக்க ஆரம்பிச்சு அந்த பலன்ல தான் நாம இந்த ஜென்மாவை எடுத்திருக்கோம். நாம ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனா பிறந்து சன்னியாசமும் 6 வரைக்கும் ஆயிருக்கு. ஆகையால இந்த பிராரப்த பாபம் தவிர, நமக்கு பலன் கொடுக்க ஆரம்பிச்ச பாபம் தவிர, இதர பாபங்கள் பூர்வ பாபங்கள் மொத்தம் அகிலம் அது மொத்தமே போயிடுறது. அதே மாதிரி பிராமாதிக்கம், நம்மை அறியாமல் செய்யக்கூடிய பாபங்கள் எல்லாம் இந்த சரணாகதியினுடைய மகாத்மியத்தினால ஒண்ணுமே இல்லாத மொத்தம் அழிஞ்சு போயிடுறது. ஞாதே நக்ஷ பயன் அனபிபகத பிராரப்த கண்டஞ்சனஹாம். இந்த பிராரப்த பாபத்துல கூட அபிபகத பிராரப்தம் அனபிபகத நாம ஏத்துன்னு இருக்கோம். அதாவது ஒரு கால் நமக்கு ஒரு பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிற கர்மா இருக்க, நமக்கு 3 ஜென்மா பிராமண ஜென்மா வருது, அதுல முதல் ஜென்மா தான் இப்ப நமக்கு வந்திருக்குன்னு வந்ததுன்னா கூட இந்த ஜென்மா வரைக்கும் தான் நாம ஏத்துன்னு இருக்கோம், மீதி 2 ஜென்மாவை நாம ஏத்துக்கல. ஆகையில நாம அந்த பிராரப்தத்துல கர்மாவில எவ்வளவு ஏத்துன்னு இருக்குமோ அது தவிர மீதியும் இந்த பரநியாசத்தினால அதனுடைய மகாத்மியத்தினால போயிடுறது. சரி, அதுக்கப்புறமா நாம அறியாத பண்ண பாப்பம்லாம் போயிடுறதுன்றோம். தெரிஞ்சே பண்ணக்கூடிய பாப்பங்கள்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டா, மறுபடியும் புனப்பிராயச்சித்தம் பண்ணிட்டோம்னாக்க அது போகும். அந்த புனப்பிராயச்சித்தமும் பண்ணிக்காத நாம கணக்கு ஒரு கடின பிரகிருதியா கணக்கு நாம இருந்தோம்னா, அவளுக்கெல்லாம் அந்த ராஜதார அதாவது அரண்மனை சேவகர்களுக்கு உண்டான ஒரு சிக்ஷை பிரகாரத்துக்கு நமக்கு ஒரு சிக்ஷை, கௌடில்யே சதி சிக்ஷையா பனகயன் க்ரோடீகரோதி பிரபு. அவிதே புத்திரா பவந்தி, அவிதே பாரியா பவந்தி, அதாவது நாம சொல்றத கேட்காத பசங்க, நாம சொல்றத கேட்காத மனைவி, இப்படி எல்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கஞ்சா பவந்தி, குருடனா பாருது, அப்புறம் காது கேட்காத பண்றது, கால் நடக்க முடியாத பண்றது, இப்படிப்பட்ட சின்ன சின்ன சிக்ஷையை கொடுத்து இந்த பாபத்துக்கு உண்டானது மொத்தத்தையும் பலனை இந்த ஜென்மாக்குள்ள அனுபவிக்க பண்ணி அதுக்கப்புறமா பாபங்கள்லாம் போக்கடிச்சுட்டு பெருமாள் மோட்சம் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கு. இது உம்ம புத்தகத்துல தான் சொல்லியிருக்கு. இப்ப நமக்கு யார், இப்போ இந்த மாதிரி மொத்தம் பண்ணி ஆயிடுச்சு, சரணாகதி பண்ணவாளுடைய சஞ்சித கர்மா மொத்தம் போயிடுச்சு, பாபம் மொத்தம் போயிடுச்சு, அதாவது அப்புறமா உத்தராகம் ஒட்டல, அது தவிர என்ன இருக்கு, தெரிய அறியாத பண்ண பாபங்களும் இவனுக்கு போயிடுச்சு,
தெரிஞ்சு பண்ண பாபங்களுக்கும் மறுபடியும் பிராயச்சித்தம் பண்ணதுனால தெரிஞ்சு பண்ண பாபங்களும் போயிடுத்து. பிராயச்சித்தம் பண்ணிக்காமல் இருந்த பாபங்களுக்கு தண்டனையாக குருடனாகவும், நாம சொல்ற வார்த்தையை கேட்காத மனைவி மனைவி பசங்க இந்த மாதிரியும் இருந்த இப்படிப்பட்ட சிக்ஷையும் கொடுத்து இவனுக்கு எல்லா விதத்தாலையும் இவனுடைய பாபம் மொத்தம் போக்கடிச்சாய் போச்சு. ஆகையால இது நேர் சொல்ற சாஸ்திர பிரகாரத்துக்கு தான் நான் இது மொத்தம் சொல்லியிருக்கேன். இவனிடத்துல பாபமே இல்லாததுனால உங்களுடைய கைங்கரியத்துக்கு இவன் பரிபூர்ணமான அதிகாரி. இவனுக்கு மோட்சத்தை கொடுத்து பரிபூர்ணமான கைங்கரியம் பண்ணும்படியாக நேர் பண்ண வேண்டும். எதிராளிகள் சொல்ற குற்றச்சாட்டு மொத்தத்தையும் நான் மறுக்கிறேன் என்பதாக தயாதேவி ஆர்குமெண்ட சம்மரைஸ் பண்றா. இதை கேட்ட உடனே பெருமாள் உடனே இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணிட்ட. இந்த டிஸ்மிஸ் அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லிட்ட. இவாள்லாம் பரிபூர்ண பிரம்மானுபவத்துக்கு பரிபூர்ணமான அதிகாரிகள் இவாள் தான். இவாளுக்கு மோட்சம் நான் சொன்ன பிரகாரம் இவாளுக்கு நடக்கிறதுன்னு சொல்லி முடிகிறேன். இப்படி நடந்ததுனால இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டேன். ஜட்ஜா இருக்கிறவா கூட சில சமயத்துல இந்த வக்கீல்களுடைய ஆர்குமெண்ட்ல மயங்கி போயிடுவாளாம். அவ பண்ற விதத்துல ஆர்கியூ பண்ற விதத்துல அந்த மாதிரி பெருமாள் இருக்கார் பாருங்கோ. இந்த தயாதேவியினுடைய ஆர்குமெண்ட்ல மயங்கி அதிலே சொல்ல முடியாதபடி இவள் என்ன வாதம் வைக்கிறாளோ அதையே செய்யும்படியாக போயிட்டேறான். அப்பதான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற ஸ்வயமிதிஹிதயே ஸ்வம் ஸ்வீகிருத ஸ்ரீனிவாசம். அந்த ஸ்ரீனிவாசனையே இவள் எடுத்துட்டாளோ இவளுடைய ஆர்குமெண்ட்னால. இதனால என்ன ஆகிப்போச்சு? எங்கெல்லாம் பயமே இல்லாது சிசிலித பவபீதி. இப்படி பாப்பம் பண்ணிருக்கோமே, என்னாவோ என்னமோன்ற பயம் இருக்கு பாருங்க. அந்த பயம் மொத்தம் போயிட்டு எங்களுடைய நல்லதுக்காகவே நீ ஏற்பட்டிருக்கிறாய் என்று தயாதேவியை பார்த்து சுவாமி சாதிக்கிற. அந்த மாதிரி நம்மளுடைய நன்மைக்காகவே ஏற்பட்டிருக்கிற தயாதேவி, அந்த தயாதேவியினிடத்துல நாம்களும் பிரார்த்தனை பண்ணிட்டு நமக்கு உண்டான இருக்கிற எத்தனையோ பாவங்கள் அந்த பாவங்கள்லாம் போக்கடிக்கணும்னாக்க அந்த சீனிவாசனுடைய தயினாலதான் முடியும். நம்மளால எதுவும் முடியாது. அந்த பாபத்தை போக்கடிச்சு நமக்கும் அந்த பகவத் அனுபவத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லி பிரார்த்திச்சுக்கிறோம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.